வணக்கம். இன்னைக்கு கீரை சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு சூப்ல ஒரு டிராப் ஆயில் கூட சேர்க்க போறது கிடையாது. முதல்ல கீரை ஒரு கப், எந்த கீரை வேணாலும் ஓகே. வாஷ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணாதான் நம்ம சூப்போட குடிக்கிறப்ப நல்லா இருக்கும். அடுத்து பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், இதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அதான் உடம்புக்கு நல்லது. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன், ஒன்றே ஒன்று போதும். அடுத்து பூண்டு வந்து 4 பூண்டு எடுத்திருக்கேன், அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சின்ன உரலில் தட்டி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் பவுடராகவும் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணி வந்து நல்லா எல்லாமே மூழ்கிற அளவு ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். தேவைன்னா நம்ம வந்து விசில் விட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு மட்டும் போதுமானது. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் வச்சுக்கோங்க. ஸோ 4 விசில் போதுமானது. இப்போ வந்து குக் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை டைரெக்டாக இப்படியே சாப்பிடுங்க நல்லது. கீரையை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஃபில்டர் பண்ணி தான் சூப் குடிக்கணும்னு கிடையாது. இப்படியே சாப்பிடுங்க. தேவைன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு சாப்பிட்டுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணுங்கள்.